Kavya. Vanga enna solrella. Vanga. Oh, avaru vidunga vidunga. Vanga Mr. Cherry, take your seat. Doctor. Actually, enak endha prachnum illa. Okay. I'm perfectly okay, all right. Okay. Thevilla ivada enna hospital kottu vandirka. Illa doctor. Romba violent ah behave panna aarambichitaara. Inga vanda edathila restroom ku porenu ponaara. Anga yaro ortha ivar mandal adichitaana periya prachna. Doctor. Avan thalaiyil thattad mattum illama. அம்மா என்ன தேவையில்லாம லூசு மென்டல்னு திட்டினா அதை நான் பொறுத்துக்க முடியல. ஓகே ஓகே கூல் டவுன் மிஸ்டர் செரி. ஆமா எப்போதுல இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை? டாக்டர் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். எனக்கு எல்லா விஷயமும் கரெக்டா தான் தெரியுது. ஆனா மத்தவங்க எல்லாம் தப்பா தெரியுது. நான் ரெண்டு கண்ணால பாக்குற விஷயத்தை மத்தவங்களால அதை பார்க்க முடியல. அப்படியே சொல்றீங்க? யா காவியா ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்ல ஒருத்தனை புடிச்சு மிரட்டிட்டு இருந்தான். ஆனா காவியா கண்ணுக்கு அவனை தெரியவேலன்னு சொல்றா. லிஃப்ட்ல நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்றா. அந்த லிஃப்ட்ல இருந்து அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த ஆள் உனக்கு தெரியறானான்னு கேட்டா அது ஆம்பளை பொம்பளை அந்தாள் சொல்றான். பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கவன ரெட் கலர் சாரின்னு சொல்றான். ஐ அம் வெரி கன்ஃபியூஸ் டாக்டர். எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். இப்ப கூட பாருங்க காரிடார்ல ஒருத்தன் என் தலையில தட்டிட்டு என்ன பார்த்து மென்டல்னு சொல்றான். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது மிஸ்டர் செரி. உங்களுக்கு கரெக்டா தோன்றது எல்லாமே மத்தவங்களுக்கு தப்பா தோணுது. இது பிகினிங் ஸ்டேஜ் தான், குணப்படுத்திடலாம். What are you trying to say டாக்டர்? அப்ப நீங்க பைத்தியம் சொல்றீங்களா? செரி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு அமைதியா இருக்கணும்? What do you think of yourself? இந்த ஹாஸ்பிடல்ல உனக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்து வந்ததுக்காக இதே ஹாஸ்பிடல்ல என்ன பழி வந்துருக்கா? என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்து வந்திருக்கியா? என்ன மென்சலாக பாக்குறே நீ? சரி சரி ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க, சீக்கிரம் குணப்படுத்திடலாம். நோ டாக்டர் ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். தேவையில்லாம என்ன ட்ரீட்மென்ட்ல சொல்லி உட்காராதீங்க. ஐ அம் லீவிங். சரி சரி நான் சொல்றது பாருங்க. யா ஸ்டாப் இரிட்டேட்டிங் மீ. நதிங் இஸ் ராங் வித் மீ. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ப்ளீஸ் சரி சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சரி சரி நில்லுங்க. ஸ்டாப் இரிட்டேட்டிங் காவியா. சரி ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். நில்லுங்க. சொன்னாங்க ஜஸ்ட் லீவ் மீ. எதுக்கு புடிக்கிறீங்க? வாட் இஸ் ஆன் தி டாக்டர்? வாட் இஸ் திஸ்? சரி லீவ் மீ. நீ என்ன இந்த இடத்துக்கு புதுசா? ஆமா சார். இது வரைக்கும் இந்த ஏரியால உன்னை பார்த்ததே இல்லையே. இந்த இடம் இவ்வளவு நாஸ்தியா இருக்கிறது. இங்க எல்லாம் உட்காந்து எப்படி குடிக்கிறேன்? இப்ப நான் குடிச்சனே பாக்கலையா? சரி உனக்காக வேணா நான் ஒரு தடவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். பாட்டில இப்படி எடுத்து இப்படி துரக்கணும். துரந்து இப்படி ஊத்தணும். இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க தண்ணி கொஞ்சம் புதுசா வந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு.
எடுத்து எடுப்புலயே ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க. ஃபுல்லா குடிக்கணும்னு சொன்னேன், சொன்னதுதான் சக்னாவ இதை கொண்டு வந்து கொடுத்துட்டா. அப்படி ஃபுல்லா குடிச்சு மாட்டார அளவுக்கு உன என்ன பிரச்சனை? ஆ, என்னவா இருக்கும், லவ் ஃபெயிலியர் தானே? எப்படின்னா அவளை கரெக்டா கண்டுபிடிச்சு. அதெல்லாம் விட, உன் லவ்வர் உன்னை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாளா? அபிச்சாரம் அபிச்சாரம், அப்படிலாம் பேசாதே. அப்புறம் வேற என்ன பிரச்சனை உனக்கு? நான் என் லவ்வரோட தியேட்டர் போயிருந்தேன்னா, அங்க என் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒரு பொறுக்கி ராஸ்கல் என் லவ்வரோட காலை சுரண்டிட்டு இருந்திருக்கான். ஐயோ, உனக்கு உடனே கோவம் வந்து அவனை போராட்டி எடுத்திருப்பியே. சேச்சே, நான் அவளை மாதிரிலாம் அப்படி அன்டீசெண்டா பிஹேவ் பண்ணல. ஏன் லேடி சண்டை இப்படி மிஸ்பிஹேவ் பண்றேன்னு டீசெண்டா கேட்டேன். இதோ பாடுறா. அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவ என்ன அடிச்சுட்டாருன்னா பாத்துக்கோங்க. ஐயோ, இப்பவாது உனக்கு கோவம் வந்திருக்கணுமே. ஆமா, இன்னைக்கு ஆத்திராத்திரமா வந்தது. உடனே போட்டு கும்மி எடுத்துருப்பிய. இல்ல, போடா புண்ணாக்குன்னு திட்டிட்டேன்னா பாத்துக்கோங்க. துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு சொல்லுவா. நான் என் லவ்வர் கிட்ட வா போலான்னு சொன்னேன். அதுக்காக உன்ன மாதிரி கையால் ஆகாதவன் கூட எல்லாம் நான் வரமாட்டேன், உன் லவ்வே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. அவ போனப்புறம் மூட் அப்செட் ஆகி படம் பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் படத்துல வர ஹீரோ லவ் ஃபெயிலியர் ஆகி அவரும் ஆர்டரிங் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதனாலதான் நானும் இங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்தா எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி ட்ரிங்க்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. நீங்க வேணா கொஞ்சம் கத்து தெரியலா? கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. என்ன உனக்கு கத்து கொடுத்துட்டா போச்சு, நோ ப்ராப்ளம். நான் எக்ஸ்பர்ட், ராவாவே சாப்பிடலாம். நீ பிகினர்ல. இப்படி சேர் சொல்லி வாட. மூக்குல ஏறுறது ரொம்ப கசுகுமோ? உன் காதல கொடுத்த கசப்பை விட இந்த கசப்பு பெட்டரா தான் இருக்கும். அப்படியே கூடி நீங்க இன்னொரு தடவை ட்ரையல் காட்டுறீல? நான் எவ்வளவு தடவை வேணாலும் ட்ரையல் காட்டுவேன். இப்படி எடுத்து முடிச்சு இப்ப இன்னொரு வாட்டி காட்டவா? காட்டு. இப்படி ஊத்தனா சரியா? அப்படியே குடிக்கலாம். ஒன் டூ த்ரீ. இப்படி ஊத்தனா இப்படி குடிக்க. ஒரு ஃபுல்லா ராவா குடிக்கிறவன், எனக்கு நீ ட்ரையல் காட்டுறியா? இதோ வர. குழந்தைய பத்தி நல்ல விதமா தானே சொன்னாங்க? என்னங்க
டாக்டர் நம்ம குழந்தைய பத்தி என்ன சொன்னாங்க? ஆரோக்கியமா தான இருக்கு? ஆ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? குழந்தை உங்கள மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா? பெண் குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும் இல்லங்க? என்னங்க நான் பாட்டுக்கு நம்ம குழந்தைய பத்தி சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாயிடும். சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க. சொல்லு செல்வம், என்ன இந்த நேரத்திலே ஃபோன் பண்ணியிருக்கே? எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உங்களுக்கு தானே செட் ஃபோன் பண்ணுவேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை சொல்லு செல்வம். வழக்கம் போல் அர்ச்சனாவை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போற மாதிரி இன்னைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். டாக்டர் டெலிவரியில ஏதாவது சிக்கல் இருக்கும்னு பயமுறுத்தினாரா? அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லையா சேட். வழக்கமா எல்லா பொம்பளைங்களுக்குமே பிரசவங்கிறது மறு ஜென்மம் தான் நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்கலாம். அப்புறம் டாக்டர் வேற என்ன சொன்னாரு? ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அர்ச்சனா வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு கிட்னி வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். என்ன சொல்ற செல்வம்? ஆமா சார், குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுல டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சோதனை செல்வம்? இந்த விஷயம் அர்ச்சனாவுக்கு இல்ல இல்ல, அர்ச்சனாக்கு இந்த விஷயம் தெரியாது. டாக்டர் அர்ச்சனாவை ரூம் விட்டு வெளியில அனுப்பிச்சுதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனா இது தெரியாம அர்ச்சனா பாவம் வீட்டுக்கு வந்ததுல இருந்து குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கா. தான் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமலையே குழந்தைய பத்தின பெரிய எதிர்பார்ப்போட எப்படிலாம் வளர்க்கணும்னு அவ பாட்டு. இந்த விஷயத்த அர்ச்சனா கிட்ட என்னால சொல்லவும் முடியல, என்னாலையும் இந்த வேதனையை தாங்க முடியல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ண. கவலைப்படாதே செல்வம், டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல இதை சரி பண்ணிடலான்னு சொன்னாரா? இல்ல சேட், 50% தான் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இல்லை வேற ஏதாவது பெரிய டாக்டர் தெரியுமான்னு கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். யூ டோன்ட் வரி செல்வம், இப்ப இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸுக்கு சரி பண்ண முடியாத வியாதியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறேன். சரி சார், கொஞ்சம் சீக்கிரம் விசாரிங்க. இங்க உள்ள டாக்டருங்களால முடியலன்னா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, வெளிநாட்டுக்கு போயாவது குழந்தை எப்படியாவது குணப்படுத்திடணும். செல்வம் நீ தைரியமா இரு, இந்த விஷயம் அர்ச்சனாவுக்கு தெரியாம நீ பாத்துக்கோ. சரி சார். அர்ச்சனா நீ எப்போ வந்த? வெளிநாட்டுக்கு போயாவது குழந்தையை குணப்படுத்திடலான்னு சேட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் வந்துட்டேன். ஓ யார் குழந்தை? எந்த குழந்தை? நம்ம சேட் இருக்காருல்ல, சேட்டோட தெரிஞ்சவங்க குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இல்ல நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்க பாக்குறீங்க, உண்மையை சொல்லுங்க. இல்ல அர்ச்சனா, நான் எதுவும் மறைக்கல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். என் முகத்தை பார்த்து சொல்லுங்க.
என்ன வெளியில அனுப்பிட்டு உங்ககிட்ட தனியா பேசும்போதே நான் சந்தேகப்பட்டேன். குழந்தை விஷயத்திலே நீங்க என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேங்கன்னு நினைச்சு நான் உங்களை நம்பினேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட குழந்தைய பத்தி உங்ககிட்ட பேசினப்போ உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணோம். எதையும் சொல்லி என்ன சமாளிச்சீங்க. இப்போது சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, நம்ம குழந்தைக்கு என்னாச்சு? சொல்லுங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, நம்ம குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க, உண்மையை சொல்லுங்க சொல்லுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, உண்மையை சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்தாச்சுனா உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு கிட்னி வளர்ச்சி கம்மியா இருக்கான்.